நாட்டிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை சத்தியம் என்ற தலைப்பிலே நேற்று தினத்தில் பார்த்த அதே தலைப்பின் கீழ் மீண்டும் ஒரு தொடர்ச்சியான அடுத்த ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கும் பார்க்கவிருக்கின்றோம் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு என்ற நாமத்தின் மூலமாக தம்முடைய அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் விளங்க பண்ணி நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான் என்று வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய நாமமே நமக்கு பலத்த துருகம் அப்படி இருக்க ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தமக்கென்று தெரிந்து கொண்டு இயேசு என நாமத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பிள்ளைகளாய் மாற்றி அவர் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்த்தோம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் ஒரு தன்மையின் பெயரோடு தன்னை வெளிப்படுத்தினார் நான் இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இப்படிலாம் சொன்னார் ஆனால் புதிய வரும் வரும்பொழுது ஒரே நாமம் இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டார் இயேசு என்ற நாமத்திற்கு அர்த்தம் அவர் நமது பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பார் என்பதுதான் அதை நம்ம நேற்றை பார்த்தோம் அந்த நாமத்தினாலே நாம் ஜபிக்கிறோம் நம்முடைய ஜெபங்களை இயேசு என்ற நாமத்தை நாம் சொல்லி ஜபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அதற்கு காரணம் அந்த பெயரை சொல்லும் பொழுது அது அந்த நபரை அது குறிக்கிறது எப்பவுமே ஒரு பெயரை சொன்னோம்னா அது அந்த நபரை குறிக்கும் அப்போது அந்த பெயரை யூஸ் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல ரெப்ரசன்ட் ஆகிறார் மேலும் ஆண்டவராகியேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய அற்புதமான வாக்கு தத்தம் என்னென்னா அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கேட்கும் பொழுது நமக்காக அவர் பரிந்து பேசி நமக்கு கண்டிப்பாய் பதிலை பெற்று கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறார் இதெல்லாம் நேற்று பார்த்தோம் சரி இந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஆரம்பம் முதற்கொண்டே மனிதனை படைத்த நாள் முதற்கொண்டே ஆண்டவராகிய கர்த்தர் தமது பிள்ளைகள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நாம் அடிமைகளாய் இருக்க அல்ல அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கும்படியே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை இப்போது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டுடைய இருதயத்தில் நம்மை அதிகாரம் உள்ளவர்களாய் வைக்க வேண்டும் என்று ஆண்டருடைய இருதையும் எப்படி இதை குறித்து அவர் திட்டமிடுகிறார் என்பதை நம்ம வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கவனியுங்கள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் சகலத்தையும் படைத்த ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆசிர்வதிக்கிறார் அப்போ மனிதனை குறித்த தேவ திட்டம் என்ன என்றால் அவன் ஆளுகிறவனாய் இருக்க வேண்டும் இதற்கென்றே தேவனாகி கர்த்த மனிதனை படைத்தார் ஆளுமை என்பது ஆண்டவரைக்கு ஆண்டவருக்கே உரியது அவரே சகலத்தையும் அரசாளுகிறவர் சகலத்தையும் படைக்கிறவர் சகலத்தையும் ஆளுகிறவர் அப்படி இருக்கும் பொழுது தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனிதனை படைக்கிறார் என்றால் தமது சுபாவத்தின்படி அதாவது அந்த ஆளுமையின் திறமையோடு மனிதனை ஆண்டவர் படைக்கிறார் ஆளுமை அப்படி தமது சாயல் தமது ரூபம் என்பதை பார்க்கும்போது அவருடைய அத்தனை காரியங்களும் அத்தனை குணாதிசயங்களும் மனிதனுக்குள் ஆண்டவர் வைக்கிறார் அப்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமை தன்மையும் கூட சேர்த்தே கத்தர் மனிதனுக்கு வைக்கிறார் அப்போ பாருங்கள் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ராஜரீக வாழ்க்கை புரியல ராஜரீக வாழ்க்கை ராஜரீக வாழ்க்கையில் என்ன சகலத்தையும் அரசாளுகிற ஒரு வாழ்க்கை உண்மையாகவே சொல்ல போனால் ஆதாம் ஏவாருடைய வாழ்க்கையை பாவம் செய்வதற்கு முன்பதாக சகலத்தையும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க எந்த காட்டு ஜீவன்களாக இருக்கட்டும் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் சகலத்தையும் அவர்களால் ஆள முடிந்தது அந்த நாட்களிலே கொடிய மிருகம் என்று சொல்லி எதுவும் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தவில்லை ஆண்டவருடைய ஆளுகைக்குள் இருந்தது அப்போது ஒரு சிங்கத்தையோ புலியையோ கரடியை கூட ஒரு நாய்க்குட்டியைப் போல ஒரு நாயைப் போல் அல்லது ஒரு பூனையைப் போல அவர்கள் வந்து ஆளுமை செய்தாங்க அவ்வளவு சுலபமாக எல்லாவற்றையும் ஆளுமை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு தான் தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்தார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேவன் ஆரம்பத்தில் மனிதனை படைத்த அந்த நிலைக்கு தான் இப்பொழுது கடைசி நிலைமையிலே அந்த ஆதி நிலை ஏகுவதற்காக ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார் புரியுதுங்களா எப்படி படைத்தாரோ அந்த ஸ்தானத்தை மனிதன் அந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்துட்டான் விழுந்தவனை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறார் மறுபடியும் அவனுக்கு எல்லாம் திரும்ப பெற்று கொடுத்து திரும்பவும் அவனை மேன்மைப்படுத்தி அவனை ஆதி நிலைக்கு பழைய நிலைக்கு ஆண்டவர் மனிதனை கொண்டு வருகிறார் இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் அப்போ இது வந்து நீங்கள் பார்க்கும்போது இது வந்து எல்லா விஷயத்துலையுமே பொருந்தும் பொருந்தல ஒன்று ரெண்டுன்னு கிடையாது எல்லா விஷயத்துலையுமே இந்த காரியம் வந்து பொருந்தக்கூடியதாக இருக்குது எப்படி சாயலின்படி மனிதனை படைத்த ஆண்டவர் அந்த தேவசாயலை இழக்கிறான் ஏவாளும் தேவ சாயலை இழந்து ஒரு மனுஷ சாயலுக்குள் வராங்க பின்பு காயின் இன்னும் அதைவிட கீழான நிலைமையில் போய் கிட்டத்தட்ட மிருக சாயலுக்குள் தன் சொந்த சகோதரனையே கொலை செய்கிற அளவுக்கு மிருகத்தனமாய் அவனுடைய காரியம் மாறிவிடுகிறது அப்போ பாருங்க அப்படியே லெவல் இறங்கி இறங்கி போகுது அதை மிருகத்தலம்னு சொல்லலாம் இல்லைன்னா பிசாசனுடைய மொத்த சுபாவம்னு சொல்லலாம் ஏன்னா மனுஷ கொலை பாதகன் பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கொலை பாதகன் மனுஷ கொலை பாதகன் ஆதி முதற் கொண்டு அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து நமக்கு சொல்லியிருக்கார் அப்படி பார்க்கும் பொழுது இதை மிருகத்தனம்னு சொல்லாம் அல்லது பிசாசனுடைய மொத்த சுபாவம் காயினுக்குள் இருந்துச்சு அதனால தான் அவனை குறித்து சொல்லும் பொழுது பொல்லாங்கனாயில் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை ப பகைத்த கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று எபரைய நிருபக்காரர் காயினை குறித்து சொல்கிறார் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்து அவனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் அப்போ அவன் பொல்லாங்கனால் உண்டாகியிருந்தான் அப்படின்னா பொல்லாங்கனுடைய ஆளுகை பிசாசனுடைய பூரண ஆளுகை காயினின் மேல் இருந்திருக்கிறது சரி அப்போ அதன் பிறகு மனு குளம் அப்படிதான் போச்சு மனு குளத்தில் ஏராளமான கொலைகள் எத்தனையோ பயங்கரவாதங்களாக காலகாலமாக நடக்கிறது அதன் பிறகு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவை போலவே நம்மை மாற்றுவது தான் தேவ திட்டமாக இருந்துச்சு புரியுதுல அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக எப்படி தேவ சாயலோடு இருந்தானோ அதே சாயலோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் அதே சாயல் அதே ரூபம் அப்படின்னா என்ன அதே சுபாவம் அதே தன்மை அதே பரிசுத்தம் அதே ஞானம் அதே அறிவு அதே அதிகாரம் அதே வல்லமை எல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவின் மொத்த ரூபமாக இருந்தார் அதான் தேவனுடைய தற்சரூபம் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய தற்சவரூபமாக இருந்தார் பிதாவை அப்படியே நேருக்கு நேர் பார்க்கணும்னா அதுதான் இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார் அதுதான் சாயல் தெய்வ ரூபம் அப்படி அவர் வந்தார் அவர் மூலமாக ரட்சிக்கப்படுகிறவர்களை மறுபடியும் என்ன செய்கிறார் ஆண்டவர் மறுபடியும் அதே தேவசாயிகளுக்குள் கொண்டு வரார் பாருங்க பிதாவினால் குமாரனாக இயேசு கிறிஸ்துவினால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவான் எப்படி அதே சுபத்தில் இருந்தாங்களோ அதே போலமாய் அதே போலவே இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதாவது அவர் மூலமாய் பிறக்கிறவர்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை உடையவர்கள் இப்பொழுது மறுபடியும் அந்த தேவ சாயலுக்குள் வராங்க அப்போ அந்த தேவ சாயல் அப்படின்னு வரும்போது இதில் அவருடைய ஞானம் அறிவு வல்லம் மற்ற அறிவு வல்லமை இதோடு மட்டும் இல்லை அவருடைய பரிபூரணம் அப்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் லட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார் அந்த தேவ சாயலை கொடுக்கிறார் அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்மை குறித்து தேவ திட்டம் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தமது குமாரன் அநேகருக்குள் முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கும்படி நாம் முன்குறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவை போலவே மாறுவதற்காகவே ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் சரி இது இப்படி இருக்கும் பொழுது இப்ப நம்ம வந்து மற்றதெல்லாம் பார்க்க போடுதல் அவருடைய ஞானம் அறிவு மற்ற எதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போடுதல் இப்போ நம்ம பார்க்கறது ஒரே ஒரு ஃபோக்கஸ் அது என்னன்னா அதிகாரம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க போகிறோம் அப்போ பிதா ஆகிய தேவன் சகலத்தையும் ஆளுகிறவராய் அதிகாரம் உள்ளவராக இருந்தார் அதே அதிகாரம் உள்ளவங்களாக ஆதாம் ஏவாளை கத்தர் அவர்களை சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசிர்வதிக்கவும் செய்தார் ஆனால் அவர்கள் அதிகாரத்தை இழக்கும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பாவம் செய்த பொழுது எல்லா அதிகாரத்தையும் விடுகிறார்கள் இப்போ நீங்கள் பார்க்கணும் இயேசு கிறிஸ்து அதே போல இந்த உலகத்தில் அவர் வந்தபொழுது எப்படி ஆதாம் ஏவால் பாவம் செய்வதற்கு முன்பாக பூரண அதிகாரம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் பூரண அதிகாரம் உள்ளவராக இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டார் இயற்கையை கட்டுப்படுத்தினார் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தினார் சகலத்தின் பிசாசனாதிகளை கட்டுப்படுத்தினார் துரத்தினார் வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருந்தார் பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருந்தார் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருந்தார் எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு அவர் அதிகாரம் செலுத்தாத இடமே கிடையாது எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் செலுத்தினார் இப்போ பாருங்க இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணி சிலுவை மரணத்திற்கு போகிற வரைக்கும் அந்த அதிகாரத்தை அப்படியே வச்சிருந்தார் ஆதாம் இழந்தது போல இயேசு கிறிஸ்து எங்கேயும் தன் அதிகாரத்தை இழக்கவில்லை இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை சிலுவை மரணம் வரைக்கும் வைத்திருந்து நமக்காக மறித்து தமது ரத்தத்தினால் நம்மை பாவங்கள் கழுவி தான் காப்பாற்றி வந்த அந்த அதிகாரம் தான் எப்பொழுது வைத்திருந்த அந்த அதிகாரத்தை தம்முடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்ட தமது பிள்ளைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ரொம்ப அழகாக அந்த காரியத்தை தான் நமக்கு வந்து சொல்லுவார் ரொம்ப அருமையாய் தன்னுடைய அதிகாரத்தை டிரான்ஸ்பர் பண்ணுறதை பார்க்க முடியும் பாருங்கள் மற்றையும் இருபத்தி எட்டு பதினெட்டு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது புரியுதுங்களா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அப்போ அந்த அதிகாரத்தோடு நான் கூட இருக்கிறேன் இப்போ பாருங்க எங்கிட்ட அதிகாரம் இருக்குது வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அந்த அதிகாரத்தை வந்து நான் இழக்கலை ஆதாம் பிசாசுகிட்ட இழந்தது போல நான் என் அதிகாரத்தை நான் இழக்கலை நான் அதை வைத்திருக்கிறேன் அந்த அதிகாரத்தை என் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கிறார் சகல ஜாதிகளுக்கும் சீஷராங்கிறார் சகல சாதிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கின்றார் எல்லாருக்கும் என் கட்டளைகளை போதிங்கிறார் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவருக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்று முப்பதாவது வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார் ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறும் பொழுதே அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் பிதாவாகி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் ஜெபிக்க பொழுது வானம் திறக்கப்படுகிறது தேவ ஆவியானவர் புறாவை போல வந்து அவரை நிரப்புகிறார் நிரப்பின உடனே அவர் சாட்சி பெறுகிறார் என்ன சாட்சி இதோ என்னுடைய ரேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் அந்த சாட்சி பெற்ற அடுத்த காரியமே என்ன நடக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல வந்து இறங்கின அந்த ஆவியானவர் உடனே அவரை நடத்த ஆரம்பிச்சிட்டார் என்ன செய்கிறாரு அவரை வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார் எதுக்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு கிறிசு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று மத்தையும் நாலாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது அப்ப பாருங்க மூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களிலே கிறிஸ்து ஞானஸ்தான் பெறுவதையும் அபிஷேகம் பெறுகிறதையும் பார்க்கிறோம் நாலாம் அதிகாரம் முதல் வசனமே நேராக அவர் ஊடியத்துக்கு போல நேராக பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் நல்லா கவனிக்கணும் தான் அந்த கம்பேரிசன் இருக்குது புரியுதுங்களா ஆதாமும் பாவம் பாவமில்லாதவர்களாய் படைக்கப்பட்டார்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் படைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களை கர்த்தர் அப்படி படைத்து ஏதேன் தே தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவர்களுக்கு சோதனை அந்த சோதனையிலே அவர்கள் தோற்று போகிறார்கள் தோற்று போய் அவர்கள் அதிகாரத்தை பிசாசனிடத்தில் விற்று போட்டுட்டாங்க நல்லா கவனிக்கணும் இப்போ இயேசு கிறிசுவும் அதே போல் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அந்த தேவ சாயலோடு அவர் நேராக வனாந்திரத்துக்கு கொண்டு வரப்படுகிறார் எப்படி ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கத்தரால் பாவம் இல்லாதவர்களாக தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டது போல இயேசு கிறிஸ்து அவர் ஊருக்குள்ளிருந்து வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்படுறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஊரை விட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் அங்கே அவர்களுக்கு தோட்டத்துக்குள் அவளுக்கு சோதனை இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு வனாந்திரத்தில் சோதனை அங்கே அவங்களுக்கு எத்தனை நாள் சோதனை நமக்கு தெரியாது பைபிள் ஒன்றும் போடலை ஆனால் இங்கே நமக்கு பார்க்குறோம் நாற்பது நாட்கள் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் இந்த நாற்பது நாள் சோதனையில் பிசாசு அவரை வந்து எப்படியாயிரும் பணிய வைக்க பார்க்கலாம் இல்லையா எவ்வளோ சாதுரியமாய் பேசலாம் சாந்தமாய் பேசலாம் நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கலாமே அவருக்கு பசி வந்த நேரத்தில் பேசுகிற அந்த கல்லுகளை நீ அப்பமாக்கி புசிக்கலாமே நீ மேலே இருந்து தாழகுதியும் அப்பொழுது தேவ தூதர் வந்து போய் தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் இப்படியெல்லாம் பேசி பேசி அவர் எப்படியாகிலும் தன்னுடைய வார்த்தைக்கு பணியை வைக்கிறோன்னு பார்க்குறான் அதாவது அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வச்சிடணும் அவர் சொன்னதை அவன் சொன்னதை கேட்க வச்சிடணும் பிசாசு என்றைக்குமே ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை அடிச்சுதான் பிடுங்க மாட்டான் நல்லா புரிஞ்சுங்க நல்ல அவன் ஞானத்தோடு அவன் செயல்படுகிற ஏன்னா அவனை குறித்து லூசிவரை குறித்து வேதமே சொல்லுகிறது அவன் ஞானத்தில் சிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது ரொம்ப ஞானமானவன் அவன் வந்து ஒரு விஸ்வாசிகிட்ட வந்து அதிகாரத்தை அடித்து போடுங்க அந்த மாதிரியாக ட்ரை பண்ண மாட்டான் அது அவனால் முடியாது செய்யவும் முடியாது அதே அந்த மாதிரி அவன் ட்ரை பண்ண மாட்டான் ஒரு விசுவாசி வந்து அடித்து பிடிச்சி அவன்ட்டு அதிகாரத்தில் உறிஞ்சு எடுத்துகிட்டு போகிறது அதனால அதை அவன் பண்ணவும் முடியாது அதை ட்ரையும் பண்ண மாட்டான் அவன் அன்போடு சாந்தமாய் சாதுரியமாய் அழகாக பேசி அந்த அன்போடு கூட பேசி அப்படி அழகாக வச்சிருவான் நம்ம வந்து பிசாசு கிட்ட அதிகாரத்தை வந்து இழக்கிறது தோட்டத்தில் இருந்த வாழ்க்கையை போல உலக மனுஷ வரலாற்றில் யாருமே அப்படி வாழ்ந்தது கிடையாது ஏன் கிறிஸ்து கூட உலகத்தில் அப்படி வாழ்ந்தது கிடையாது அந்த அதிகாரம் இருந்துச்சு அந்த மகிமை இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அந்த மேன்மை அவருக்கு கிடையாது ஏன்னா அந்த இடத்துல பாவமே இல்லை வெறும் தேவ தூதர்கள் எல்லாம் ஒரு அருமையான ஒரு அட்மாஸ்பியர் இயேசு கிறிஸ்து அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு எங்கும் பிரச்சனை தான் டெய்லி பிரச்சனை டெய்லி போராட்டம் டெய்லி குற்றப்படுத்துகிறவர்கள் டெய்லி நிந்திக்கிறவர்கள் டெய்லி அவமதிக்கிறவர்கள் சுற்றி இருந்தவங்க அத்தனை பேர் அவருக்கு பிரச்சனையான ஆட்கள் தான் அதனால தான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து கூட ஆதாமியை அவருடைய லைஃப் அனுபவிக்கலை ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை ஏசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் கிடைக்கல அவருக்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு பாவம் செய்வதற்கு முன்பதாக பிரச்சனையே இல்லாத நூற்றுக்கு நூறு ஒரு பரலோக வாழ்க்கை அதான் பரதீஸ் உண்மையிலேயே அந்த பரதீசுன்றது அதான் அந்த பரலோக வாழ்க்கை பூமியில் இருக்கிற பரதீஸ் தான் ஏதேன் தோட்டம் சரியாக சொல்ல போனால் மேலே ஒரு பரதீஸ் இருக்குது ஏசு கிறிசு மறித்து பரதீஸுக்கு போனார் பார்த்திங்களா அந்த பரதீஸின் பூமிக்குரிய ஒரு மாடல் தான் ஏதேன் தோட்டம் ரியல் பாரதீஸ் அங்கே இருக்குது அதே சேம் மாடலில் தான் இங்கே பூமியில் கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டம்ன்ற பெயரில் கர்த்தர் வச்சார் அதனால தான் ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்துச்சு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்று வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழு சொல்லுகிறது அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் அங்கேயும் தேவன் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம் ரெண்டு ஒன்று தான் சேம் இதே ஏதேன் தோட்டம் தான் அங்கே அதாவது அந்த மாடல் தான் இங்கே வந்துச்சு அதுதான் ஒரிஜினல் மேலே இருக்கிற பரதீஸ் ஒரிஜினல் கீழே இருக்கிற ஏதேன் தோட்டம் அதனுடைய அப்படியே ஷேடோ அது அப்படியே டூப்ளிகேட் தான் இங்கே ஏதேன் தோட்டமாக இருந்துச்சு சரி இது இருக்கட்டும் அப்போ இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த சூழ்நிலை பிசாசு வந்து பாருங்கள் ஆதாம் ஏமாளுக்கு அவ்வளோ ஒரு மகிமையான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்க அது அவன் பிடுங்கிறதுக்கு அவன் செய்த விஷயம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக ஏவாழ்கிட்ட வந்து அன்போடு பேசி நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளையும் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னதுண்டோ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுது அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது ஏவாளுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொன்னாரா உடனே ஏவாணும் கேஷுவலாக இல்லை அப்படி ஒன்றும் சொல்லலையே தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களின் எல்லாம் நாங்கள் புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம் பார்க்கவும் அதை தொடவும் அதை புசிக்கவும் கூடாது என்று தேவன் சொன்னார் என்று சொல்லி அவர் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறார் ஏன்னா அவங்க வந்த அப்ரோச் அன்பாக இருந்துச்சு அதே விதத்தில் இவளும் அன்போடு கூட இந்த எவ்வளோ அன்பாக இந்த சர்பம் பேசுகிறது என்று சொல்லி இவளும் அன்போடு கூட அதனோட கூட பேசியிருக்கிறான் அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது பாருங்கள் வேற ஒன்றுமே செய்கிற ரொம்ப ஈஸியாக அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுது ஏவாலை கன்வின்ஸ் பண்ணுது இல்லை இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை ரொம்ப தான் பேசுது அப்போ வந்து இதில் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்தது இதை நீங்கள் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் அதை கேட்க கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இதை விட இன்னும் பெட்டராக மாறிடுவீங்க இதை விட நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வந்து சாக மாட்டீங்க இது இப்படி இருக்கிறத விட நீங்கள் தேவர்களை போல் மாறிடுவீங்க இப்படி பேசி பேசி பேசியே ஜஸ்ட் அதை எடுத்து சாப்பிட வச்சிருச்சு அவ்வளோதான் ஏவாள் செய்தது வந்து அந்த அதிகாரத்தை இழக்கிறதுக்கு ரொம்ப மோசமான விதத்தில் போராடியெல்லாம் இறக்கலை அவ்வளோ பெரிய அதிகாரத்தை பிசாசுக்கிட்ட அடித்து சண்டை போட்டு தோற்று போய் அப்படியெல்லாம் இறக்கலை எடுத்து சாப்பிடணும்னு எடுத்து வாயில் வச்சு கடிச்சோன்னு முடிஞ்சு வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளாக அந்த அதிகாரத்தை அவள் இழக்கிறாள் என்பது அவளுக்கு புரியாத விதத்திலே பிசாசு எடுத்துருச்சு இதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்துட்டி வந்தது அவர் பசியாக இருக்கும் பொழுது வந்து அதே மாதிரி தான் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் ஏவாள் சர்பத்தின் அன்புக்கு அடிபணிந்து போனாள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இதை சோதனைக்காரனாகிய பிசாசின் அன்புக்கு அவர் அடிபணிந்து போகவில்லை உங்களுக்கு தெரியும் இவன் சோதனைக்காரன் இவன் அன்பாக சொன்னாலும் சரி இவன் வம்பா சொன்னாலும் சரி இவன் சொல்கிறதுக்கு நம்ம தலையாட்டிட்டோம்னா இவன் சொல்கிறத ஒன்று செஞ்சிட்டோம்னா நம்ம சாப்டர் க்ளோஸ்னு தெரியும் ஆதாம் ஏவாள் அன்றைக்கு அந்த கனியை புசித்தது போல் ஏசு கிறிஸ்துவும் ஒரு கல்லை எடுத்து அப்பமமாக்கி சாப்பிட்ருந்தாருன்னா ஏசு கிறிஸ்துவும் ஆதாம் ஏவாள் மாதிரி நிலமையில் தான் போயிருப்பார் நமக்கு ரட்சிப்பே வந்திருக்காது அதோடு அவர் ஒளிமையாக செஞ்சுருக்க முடியாது அதோடு அவர் சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சு போயிரு முப்பது வயசில் வாழ்க்கை க்ளோஸ் இருக்கும் ஆனால் அந்த நாற்பது நாளளவும் அது என்னென்ன தான் தலையில் நின்னாலும் எத்தனை விதமாக வந்து ட்ரை பண்ணாலும் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் மேற்கொண்டு அவனுக்கு தன் வாழ்க்கையில் எந்த சின்ன விஷயத்திலும் அவருக்கு அவர் அடி எவ்வளவு அன்பாக அவன் பேசியிருப்பான் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் எவ்வளவு அன்பாக பேசியிருக்கிறான் ஆனால் அந்த அன்புக்கும் சரி எதுக்கும் அவர் அடி அவர் நிதானமாய் பிதாவின் சித்தத்துக்கு மட்டும் நின்று அவன் சொன்ன எதுக்குமே அவர் கீழ்ப்படியில இன்றைக்கி நல்லா கவனிங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அதிகாரம் இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் எப்படி ஆதாம் ஏவாள் தேவசாயலாய் படைக்கப்பட்டார்களோ அதே போல நாமும் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவ சாயலை நமக்குள் பெறுகிறோம் சாயல் என்பது அவருடைய சுபாவம் அவருடைய தன்மைகள் அது மட்டும் கிடையாது அந்த அதிகாரத்தையும் நாம் ஆண்டவரிடத்தில் பெறுகிறோம் நல்ல கவனிங்க இதுக்கு நான் வேதத்தில் உங்களுக்கு நேரடி வசனத்தை காட்டுறேன் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் ஆகும் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க இது எப்படி ரட்சிக்கப்படும் போது எப்படி தேவ சாயல் தேவரூபம் அது மாத்திரமல்ல தேவ அதிகாரமும் நமக்குள் வருகிறது என்பதற்கு இந்த ஒரு வசனம் போதும் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே பாருங்க ரட்சிப்பின் காரியம் தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகியிருப்பதாக ஆமேன் என்ன வார்த்தை தெரியுமா இது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்தினர் அவருக்கே கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாகும் நம்மளை தம்முடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவிட்டு இப்ப நான் அப்படின்னு நான் சொல்கிறேன் கவனிங்க நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு என்னமோ நானும் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா இயேசுவே நான் ஒரு பாவி என் பாவங்களுக்கு என்னை மன்னியும் உன்னுடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவும் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு இருதயத்தை திறந்து உண்மையாக சொல்லிட்டோம் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம பண்ணோம் பண்ணன உடனே அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவிட்டார் கழுவின உடனே நம்ம எந்த ஸ்தானத்துக்கு வரோம்னு கேட்டிங்கன்னா ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்ட பொழுது எப்படி அவர்கள் காணப்பட்டார்களோ அந்த ஸ்தானத்திற்கு நம்மை ஏற்படுத்துகிற அப்போ அவங்க பாவம் இல்லாத பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்னால் நின்னாங்க அவரை நேராக சந்தித்தாங்க நேரடி அவருக்கு முன்னால் நின்னாங்க அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன ஆகிட்டோம் நேரம் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறோம் ஆண்டவரே நான் நின்னோம் அதுக்கு முன்னால் ஆவிக்குடி காரினம் ஓட்டம் எடுத்துருப்போம் ஆனால் இப்போது ஆண்டவரே அவருக்கு முன்னால் வந்து நின்னோம் ஏன் தெரியுமா பாவம் போச்சு எப்படி பாவம் இல்லாத ஆதாமும் ஏவாழும் ஆண்டவருக்கு முன்னால் முன்னால் தைரியமாக நின்று பேசுனாங்களோ அந்த கூட நம்ம வந்துட்டோம் வெற்றிக்கப்பட்ட உடனே அப்போ அந்த கழுவப்பட்ட உடனே இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசமான பாவி தான் இப்போ கழுவப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு நம்மளை பாவங்களார கழுவிட்டு பிதாவாகிய தேவனுக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பிதாவே பாரும் என் ரத்தத்தினால் இவன் பாவங்கள் கழுவப்பட்டு விட்டான் என்னுடைய ரத்தத்தினால் இவனுடைய பாவங்கள் எல்லாம் நான் கழுவி சுத்திகரிச்சுட்டேன் இப்போ இவன் நூற்றுக்கு நூறு பரிசுத்தம் உள்ளவன் நான் எப்படி உமது சாயலை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டு என்னுடைய ரத்தத்தை இவனுக்காக சிந்தினேனோ அந்த பரிசுத்த ரத்தத்தினால் இவன் கழுவப்பட்டதினாலே இவனும் என்னை போலவே உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தமானவனாய் பாவமற்றவனாய் இவனை நான் மாத்திட்டேன் என்னுடைய நாமத்தினால் இவனுடைய பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்னுடைய ரத்தத்தினால் இவனுடைய பாவத்தை முழு நான் கழுவிட்டேன் பிதாவே பாரும் இவன் உம்முடைய குமாரன் குமாரன் மட்டும் கிடையாது மகனாக கத்தை நம்மை நிறுத்துறது மட்டும் கிடையாது இவன் ஒரு ராஜாங்கிறாரு இவன் ஒரு ஆசாரியன்னு இன்ட்ரொடியூஸ் பண்றார் நினைச்சு பாருங்க யோவான் ஒன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது அன்றையும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாராகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்போ நம்மளுடைய பாவங்களரை நம்மை கழுவும் பொழுது நம்மை தேவ பிள்ளைகள் தேவ குமாரரும் தேவ குமாரத்திகளுமாய் பிதாவுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு பாரும் பிதாவே என்னுடைய ரத்தத்தினாலே நான் இவனை கழுவி விட்டேன் இவனும் உம்முடைய இருக்கிறான் இவளும் உம்முடைய இருக்கிறாள் காட்டுறாரு அடுத்தது சொல்றாரு இவன் நம்முடைய குமாரனும் குமாரத்தி மட்டுமல்ல இவனை நான் ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் ஆசாரியனாக நான் இவனை வச்சிருக்கிறேன் அப்ப யோசிச்சு பாருங்க ஆதாம் ஏ வாழும் ராஜா மாதிரி தான் வாழ்ந்தாங்க எப்போ பாம செய்கிறதுக்கு முன்னால ராஜா மாதிரி தான் வாழ்ந்தாங்க சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன ராஜா ஒரு தேசத்தின் ராஜானா அவன் எல்லா மட்டத்தையும் ஆளுகை செய்வான் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் அத்தனை அவன் ஆளுகை செய்வான் அவனுடைய ஆளுகைக்கு உட்படாதது எதுவுமே இருக்காது ஒரு தேசத்துல ராஜாவா இருக்கிறான்னா அவனுடைய ஆளுகைக்கு உட்படாதது எதுவுமே கிடையாது அத்தனையும் அவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் நம்மளை மாத்தி இருக்கிறாரு ஆதாம் ஏவாடை கத்தர் பொழுது அப்படிதான் சொன்னாரு சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆளுகைக்கு கீழே எதுவுமே இல்லாமல் போகாது அத்தனை உடைய ஆளுகை கீழே தான் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ஆளுகை செய்யுங்க மொத்த ஆளுகையும் அவங்க கையில் கொடுத்துட்டாரு இப்போ நம்மளையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம்முடைய நாமத்தினாலே நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறார் எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவி தம்முடைய நாமத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது அந்த நாமத்தின் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்படிட்டென்றால் அந்த நாமத்தை நிமித்தம் நமக்கு கிடைத்த அதிகாரம் நாம் அத்தனை பேரும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவன் நம்மை ஏற்படுத்தி நம்மை வாங்கிய தேவனுக்கு முன்பாக நம்மளை அறிமுகப்படுத்துகிறார் என்ன இவன் என்னுடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டவன் இவன் என்னுடைய நாமத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் இவன் ஒரு ராஜா இவன் ஒரு ஆசாரியன் இவன் உம்முடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழு என்னுடைய ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அறிமுகப்படுத்துகிறார் அப்படி அறிமுகப்படுத்தும் போது யோசிச்சு பாருங்க அதனால தான் அந்த ரட்சிப்பு நேரம் எவ்வளோ மகிமையாக இருக்குது தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் லூகா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலையும் பத்தாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் லூகா பதினைஞ்சு பத்தில் சொல்றாரு மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தூதர்களின் நடுவிலே சந்தோஷம் உண்டாகிருக்கும் அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவன் இதுவரைக்கும் இருந்தான் இதுவரைக்கும் இவன் பிசாசனங்கள் ஆளுகை இருந்தான் இதுவரைக்கும் இவன் அடிமையாக இருந்தான் ஆனால் இப்பொழுது இயேசு என்ற நாமத்தில் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் என்னுடைய பாவம் உடனே இவன் மேலிருந்த சாத்தானின் அதிகாரம் ஆளுமை அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் தகர்க்கப்பட்டு விட்டது இப்போ அடிமையாக இருந்த இவன் ராஜாவா மாறிட்டான் ஒரு செகண்ட்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த வினாடி பிசாசுக்கு அடிமையாக இருந்தவன் சகலத்தின் மேலும் ராஜாவா மாறிட்டான் ஒரு செகண்ட்ல நடக்குது நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த வினாடியே அவனுடைய ஸ்தானம் எங்கிருந்து எங்க போது பாருங்க அடிமைத்தனத்திலிருந்து ராஜாவாக அவன் உயர்த்தப்படுகிறான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு நபருக்கு கிடைக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவம் கழுவும் பொழுது பாவத்தை கழுவும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு நபருடைய வாழ்க்கையை சம்பவிக்கிறத பார்க்கறதுனாலதான் பரலோகம் அதை பார்த்து கொண்டாடுது மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் வர்றதுக்கு காரணம் என்ன அடிமையாக இருந்தவன் பிசாசுக்கு இருந்தவன் பாவத்துக்கு அடிமையாக இருந்தவன் ஒரு வினாடியில் சகலத்தின் மேலும் அதிகாரம் பெற்ற ஒரு ராஜாவாக மாற்றப்பட்டு விட்டான் அதுதான் நடந்துச்சு நம்ம ரட்சிக்கப்பட்ட போது அதனால தான் வேதம் அழகாக சொல்லுது வெளிப்படுத்தல் ஒன்றியாரில் நம்ம பார்த்தோம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் இப்போ ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே நமக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு விடுகிறது நமக்கு அது வந்து தெரியறது கிடையாது புரியல நம்ம தெரியாமல் இருக்கிறோம் நம்ம ராஜாவாக மாறிட்டோங்கிறது நமக்கு தெரியல உண்மையிலேயே சொல்லுகிறேன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அந்த வினாடியே அவன் சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவனாய் மாறி விடுகிறான் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரிகிறதோ இல்லையோ உண்மையிலேயே அவன் அதிகாரம் பெற்று விடுகிறான் நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த சம்பவங்களை நிறைய சொல்லியிருக்கிறேன் எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு பிராமண பெண் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்தி விட்டேன் அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் இருந்தாங்க இங்கே சுலைமேட்டில் அவங்க போய் அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய ரூமில் அவங்க இருக்கிறாங்க அவங்களோட ரூம்மேட் பார்க்கும் பொழுது வேற ஒரு பெண் இருக்கிறான் அந்த பெண் வந்து ரொம்பவும்ரவர் டைப் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாவ வாழ்க்கை அதே நேரத்தில் அசுத்தாவிகளை நேரடியாய் வரவழைத்து அந்த ஆவிகளோடு நேரடி தொடர்பு கொள்ளுகிறதான ஒரு பெண் இந்த பெண்ணுடைய ரூம்மேட் அன்னைக்கு ராத்திரி இந்த பெண் வந்து அந்த ஹாஸ்டல் ரூமில் படுத்திருக்கும் பொழுது அதாவது இந்த லட்சிக்க நான் சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு இது மதியானம் நடக்குது அன்னைக்கு ராத்திரி அவள் படுத்திருக்கும் பொழுது படுத்து தூங்கியதா அப்பொழுது அந்த அசுத்தாவிகளோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறதான அந்த பெண் மிட் நைட்டில் இவள் தூங்கின பிறகு தான் அந்த ஆவிகளை வரவழைக்கிறது வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது இவள் தூங்கின பிறகு அந்த ஆவிகளில் இவளிடத்தில் வருகிறது இவள் சில காரியங்களை செய்யும் பொழுது ஆவிகள் இறங்கி வரும் இது நடந்த சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் நடந்த விஷயம் இது நான் சொல்கிறது முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு அவள் நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்பொழுது இவள் தூங்கி கொண்டிருக்கிறாள் அவள் அந்த ஆவிகளை வரவழைக்கிறாள் அந்த ஆவிகள் வருகிறது வந்து அந்த ஹாஸ்டலுக்கு வெளியில் நின்றுட்டு அந்த குறிப்பாக தினமும் வந்து சந்திக்கிற ஆவி இவளை பெயர் சொல்லி கூப்பிட்டு நீ வெளியே வா என்று நடுராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேலே அது நின்று கூப்பிடுகிறது அப்பொழுது இவள் சொல்கிறா ஐயோ இந்த நேரத்தில் வெளியில் வர முடியாது இருக்கிறாங்க நான் வெளியெலாம் வர முடியாது என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள் அப்போ அந்த ஆவி சொல்லுகிறது இல்லை நீ வெளியவா என்று வற்புறுத்துகிறது நான் வர முடியாது என்று மறுக்கும் போது அப்பொழுது அந்த ஆவி சொல்லுகிறது நான் வாடலாம் எழுதிருக்காதபடி நான் பார்த்துக்கிறேன் நீ வெளியே வா என்று திருப்பி வற்புறுத்துகிறது எதுக்கு நீ வெளியில் கூப்பிடுற எங்கே கூப்பிட்ற அப்படியே வா நம்ம நுகமாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போவோம் என்று அந்த ஆவி அப்படி அவளை கூப்பிடுது நடுறா தெரியுற பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆனால் இப்போ அந்த நேரத்தில் இவ்வளோ வந்து சுதாரித்து கொண்டு கேட்குறா எப்பவுமே நீ என் பக்கத்தில் வந்து பேசுவியே இன்றைக்கே நீ இருந்து என்ன வெளியில் கூப்பிடுற எப்பவுமே இப்படி பண்ண மாட்டியே இன்றைக்கே நீ என்னை வந்து வெளியில் கூப்பிட்ற எப்போவுமே உன் என்னை கூப்பிட மாட்டியே நீ வரல வருவே ஏன் இன்னைக்கு உள்ளே நீ வரமாட்டேங்கிற என்று இந்த பெண் அந்த ஆவியிட்டு நேரடியாக பேசுகிறாள் கேட்கும்போது ஆவி என்ன சொல்லிச்சு தெரியுமா இன்றைக்கி என்னால் உள்ளே வர முடியல காரணம் உன் பக்கத்தில் ஒரு இயேசு கிறிஸ்துவோட பொண்ணு படுத்துட்டு படுத்துட்டுருக்குது சொல்லிவிட்டு அப்படியே ஓடிடுச்சு சொல்லிட்டு அப்படி மறைஞ்சு ஓடியே போயிடுச்சு இன்றைக்கி நாள் உள்ளே வர முடியல காரணம் இன்றைக்கு உன் பக்கத்தில் ஒரு ஏசு கிறிஸ்துவோடைய பொண்ணு படுத்துட்டுருக்குது இவளுக்கு ஆச்சரியம் ஐயா என்னன்னா இவ ஒரு பிராமின் இல்லைவோ இவ்வளோ போய் ஏசு கிறிஸ்துவோடைய பொண்ணு அப்படின்னு நம்மளுடைய ஆவி சொல்லிட்டு போதே என்று சொல்லி இவளுக்கு கேள்வி அப்புறம் இவளும் இருந்துட்டா அடுத்த நாள் காலையில் எழுந்தோன்னே அவளை தட்டி எழுப்பி கே காலையில் எழுந்தோடனே கேட்குறான் இந்த மாதிரி அவளுடைய விஷயத்தில் இதுவரைக்கும் மறைச்சி வச்சிருந்த உண்மையை சொல்லலாம் இது மாதிரி நான் நீ தூங்கணுன்னு டெய்லி இந்த ஆவிகளை நான் வரவழைத்து பேசுவேன் எப்பவுமே அந்த ஆவி உள்ளே வந்து எங்கூட பேசும் உனக்கு தெரியாது நீ தூங்கும்போது அது வரும் ஆனால் நேற்று ராத்திரி வேளையில் அந்த ஆவியினால் உள்ளே வர முடியல நான் கூப்பிட்டபோது சொல்லிச்சு ஒரு இயேசு கிறிஸ்துவோட பொண்ணு அங்கே படுத்துட்டுருக்குது அதனால் வர முடியலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு நீ பிராமின் தானே நீ என்று சொல்லி அவளை பார்த்து கேட்குறா அப்போ சொல்கிறா இல்லை நான் பிராமின் தான் ஆனால் நேற்று மதியானம் ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார் அவர் இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னார் எனக்காக ஜெபித்தார் நான் எப்படி ஜபிக்குன்னு சொல்லி கொடுத்து என்னை ஜபிக்க வச்சு எனக்காக ஜெபிச்சுட்டு போனார் இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவள் சொன்ன அவளுக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா அவள் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை மதியானம் ஒரு மூணு மணி இருக்கும் நான் அந்த பெண்ணை சந்தித்தது நேரம் அன்னைக்கு நடுராத்திரியில் இது நடந்தது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட நடக்கலை அந்த காரியத்துக்கு பிறகு நானும் அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த பெண் அடுத்த நாள் என்னை வந்து சந்திக்க வந்தாள் உண்மையை சொல்கிறேன் அந்த நேரத்தில் எனக்கும் பிசாசு ஓட்டுறது தெரியாது நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஒரு வருஷம்தான் இருந்தது அப்போ எனக்கும் பிசாசு ஓட்டுறது தெரியாது அப்பொழுது அந்த பெண்ணை அந்த பெண்ணோடின்னு ஒரு நாலு பெண்கள் வந்திருந்தாங்க அவங்கள ஒரு பத்தடி தூரத்தில் உட்கார வச்சுட்டு அவங்கள ஒரு பெஞ்சில் உட்கார வச்சிட்டு நானும் ஒரு பத்தடி தூரத்தில் தள்ளி நானும் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டு அவங்கள பேச விட்டேன் அந்த பெண்ணை பேச விட்டேன் அந்த பெண் தன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு நான் பதில் சொல்கிறதுக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன் பேச ஆரம்பித்தது தான் எனக்கு பிசாசை பற்றியும் தெரியாது பிசாசு ஓட்டி படக்கமும் கிடையாது அப்போல்லாம் எனக்கு அந்த அனுபவம் கிடையாது ஃபஸ்ட் அதாவது எனக்கு அலட்சிக்கப்பட்ட ஒரு ஒன் இயர்க்குள்ளே தான் இருக்கும் நான் பேச ஆரம்பித்த உடனே அந்த பெண் அப்படியே தலையில் கை வச்சுது அப்படியே மயங்கி பொத்துனு கேட விழுந்துருச்சு எனக்கு என்னென்ன புரியல நல்லா தானே வந்தாங்க நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க ஏன் திடீர்னு விழுந்தாங்க அப்போ தண்ணியெல்லாம் தெளிச்சு கிழிச்சு பார்க்குறோம் ஒன்றும் அசையில்லை நானும் பயந்துட்டேன் உடனே ஒரு ஆட்டோ கொண்டு வந்து அந்த பெண்ணை ஏற்றி தூக்கி கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி நானும் பயந்துட்டேன் உடனே ஒரு ஆட்டோ கொண்டு வந்து அந்த பெண்களாக சேர்த்து அந்த பெண்ணை ஆட்டோவில் தூக்கி டெட் பாடி மாதிரி தூக்கி உள்ள போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் திருப்பி என்னை பார்க்குறதுக்கு வந்தாங்க அடுத்த நாள் நானும் பேசுகிறது மறுபடியும் நேற்று விட்டதை இன்றைக்கி கண்டினியூ பண்ணி பேசலான்னு பேச ஆரம்பித்தா மறுபடியும் பொத்துன்னு மயம் கடிச்சு விழுந்துட்டாங்க நான் வாயை திறந்து ரெண்டு வார்த்தை பேசுனோடய பயம் கடிச்சு விழுந்துட்டாங்க அப்பவும் எனக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு இன்னைக்கும் திருப்பி மயக்க அடிச்சு விழுகிறாங்களே அது பிசாசுன்னோடு எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஆனால் பிசாசுக்கு தெரியுது நம்ம யாருங்கிறது பிசாசுக்கு தெரியுது அதன் பிறகு அவங்களுடைய உறவினரை வர வச்சு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி இடத்துல கூட்டிகிட்டு போய் இந்த பிசாசை ஓட்டினாங்க இப்போ தான் நான் முதல் முதலாக பார்க்குறேன் இது இப்படி நடக்குதா அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நிமிஷமே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது நம்ம தேவ சாயலை அடைகிறோம் எப்படி ஆதாம் ஏவாளை கர்த்தர் அதிகாரத்தோடு படைத்தாரோ அதே போல சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படி படைத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் பொழுதும் அதே பூரண அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நம்ம தேவ சாயல் தேவ ரூபம் கர்த்தருடைய பூரண அதிகாரம் அதனால தான் நம்மளை ராஜா கெழுனுன்ற வார்த்தையில் கர்த்தன் மென்ஷன் பண்ணுறாரு தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார்ன்றது அதனுடைய அர்த்தம் அதுதான் ராஜாவாக ஆக்கியிருக்கு ராஜானா என்ன சகலத்தையும் ஆழக்கூடிய அதிகாரம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுத்தர்றாரு அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணணும் இப்போ அதை தான் ஹைலைட் முக்கியமாக நான் சொல்லி முடிக்க பாருங்க ஆதாம் ஏமாளுக்கு இந்த அதிகாரம் பூரணமாக கொடுக்கப்பட்டு இருந்துச்சு பூரண அதிகாரம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஆனால் அந்த அதிகாரத்தை எப்படி இழந்தாங்க பிசாசு கொஞ்சம் புசிக்க புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன விருட்சத்தின் கனி பறித்து புசிச்சிட்டாங்க அவ்வளோதான் அந்த காரியத்தை செய்ததுனாலே அந்த அதிகாரம் முழுசையும் பிசாசு கிட்ட விட்டுட்டாங்க இயேசு கிறிசுக்கும் அதே சோதனை தான் வந்துச்சு கல்லுகளை அப்பமாக்கும் ஆனால் இயேசு கிரிசு நோன்ட்டார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை கீழ்படியலை நல்ல கவனிக்கணும் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த அதிகாரம் நம்ம கையில் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதிகாரத்தை இழந்து வாழ்கிறார்கள் நிறைய பேர் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பிசாசுக்கு செவி கொடுக்கும்போது அவன் வந்து அன்பா பேசுவான் நம்மக்கிட்ட வந்து சண்டை போட மாட்டான் அன்பா பேசுவான் என்ன ஒரு காரியம் செய்யும்படி அன்பா பேசுவான் தேவ சித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி அன்பா பேசுவான் ஒரு பாவத்தை செய்யும்படி அன்பா பேசுவான் கர்த்தரை விசனப்படுத்தும்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு அன்பா பேசுவான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி அன்பா பேசுவான் கர்த்தருக்கு விரோதமாய் வேத வசனம் அங்கீகரிக்காத ஒரு காரியத்தை செய்யும்படி அதில் ஈடுபடும்படி அன்பா பேசுவான் இந்த அன்பின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சரி இதனால் என்ன அப்படின்னு செய்யும்போது நம்ம என்னமோ நினைக்கிறோம் சரி இது என்ன சின்ன விஷயம் தானே இதில் என்ன அப்படின்னு நினைக்கிறோம் சின்ன விஷயம் கிடையாது அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற அந்த மொத்த அதிகாரத்தையும் இழந்து விடுகிறோம் ஏவாள் செஞ்சது பெரிய விஷயம் கிடையாது சின்ன பழத்தை எடுத்து சாப்பிட்டா எல்லா பழத்தையும் டெய்லி சாப்பிட்ட மாதிரி இந்த பழத்தையும் எடுத்து சாப்பிட்டா ஏவாளுடைய பார்வையில் அது சின்ன விஷயம்தான் மத்த பழத்தை டெய்லி எடுத்து பறிச்சு சாப்பிட்ட மாதிரி இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பழத்தையும் எடுத்து பழத்தை எடுத்து சாப்பிட்டா அவ்வளவுதான் அதை பொறுத்த மட்டும் இது டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயம் தான் ஏவாலை பொறுத்த மட்டும் டெய்லி ஏதோ ஒரு மரத்துலேருந்து பழத்தை பறித்து சாப்பிட்றா இன்றைக்கி வந்து இந்த மரத்தை பறித்து பழத்தை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோதான் ஏவாலை பொறுத்த மட்டும் இது வந்து பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப சாதாரண டெய்லி ஹேப்பனிங்கில் நடக்கிறது தான் ஆனால் அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய விளைவு என்பதை அவளால் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டது ஏசு கிருசு மாத்திரம் கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட்ருந்தார்னா மொத்த அதிகாரத்தை விடந்து போயிருப்பார் அவர் செய்யலை ஏவாள் செய்ததை இயேசு கரிசு செய்யலை இயேசு கரிசு கடைசி வரைக்கும் அவனுடைய எந்த வார்த்தைக்கும் கீழ்படியலை அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் அந்த அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டிருந்தார் அந்த அதிகாரத்தோடையே சிலுவைக்கு போனார் அந்த அதிகாரத்தோடையே அவர் சிலுவையில் மறித்தார் அதனால தான் பிலாத்து கேட்குறான் என் உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியுமா ரொம்ப கேஷுவலாக ஆண்டவர் சொல்வார் பரலோகத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டாலுடைய உனக்கு என் மேல் அதிகாரம் கிடையாதுன்றவர் ஒரே வார்த்தையில் நீயெல்லாம் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாதுன்றவர் இப்பிலாத்த ஒரு கவர்னர் ஓப்பனர் சொல்வார் உன்னாலெல்லாம் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது ஏன்னா எனக்கு அதிகாரம் நான் எந்த அதிகாரத்திலையும் நான் விட்டு கொடுக்கல எனக்கு கொடுத்த முழு அதிகாரத்தில் நான் இருக்கிறேன் என் மேல் உனக்கு அதிகாரம் கிடையாதுன்ட்டார் அப்போ பாருங்கள் மெயின்டைன் பண்ணார் சிலுவை மரணம் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணார் அந்த அதிகாரத்தோடைய சிலுவையிலே மதித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அந்த அதிகாரத்தை தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷதாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கனார் அப்போது ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு அந்த அதிகாரம் வந்துருச்சு நான் சொல்கிறேன் அந்த அதிகாரத்தை இழந்து விடாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எந்த விதத்திலையும் நீங்கள் பிசாசுக்கிட்ட வித்து போற்றாதீங்க இழந்துறாதீங்க இழந்து போறது உங்களுக்கே தெரியாது புரிதா இழந்து போறது நமக்கே தெரியாது சிம்சோன் தன்னுடைய அதிகாரத்தை வல்லமை இழந்து போறது அவனுக்கே தெரியல அவன் தலை முடி சரைக்கப்பட்டது இல்லையா நீங்கள் நியாயாதிபதி பதினாறாம் அதிகாரம் படித்து பாருங்க இப்போ எனக்கு அதெல்லாம் படிக்க டைம் இல்லை நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் படித்து பாருங்க சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் வச்சுருந்தார் நசரை விரதம் அதனுடைய சிறப்பம்சமே அவனுடைய தலைமயிர் சிறைக்கப்படக்கூடாது அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிரதிஷ்டை ஆனால் அவனுடைய தலைமயிர் சிறைக்கப்பட்ட உடனே கர்த்தர் அவனை விட்டு விலகினார் கர்த்தருடைய பெலன் அவனை விட்டு விலகியது ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் நான் முன் செய்தது வந்தது போலவே செய்வேன் என்று சொல்லி சொன்ன எழுந்து போனான் இருக்குது தன்னிடத்திலிருந்து கர்த்தர் விலகி போனது அவனுக்கு தெரியல தன்னுடைய வல்லமை பலன் தன்னை விட்டு போனது அவனுக்கு தெரியல அவன் செஞ்சதெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது தன் தலைமயில் சிறைக்கப்படுவதற்கு இடம் கொடுத்துட்டான் அதை அவன் செஞ்சிருக்க கூடாது ஏவாடு என்ன செஞ்சிட்டா பெருசா ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டா அதை கூடாது ஏசுக்கு கிறிஸ்துவிட்ட என்ன நடந்துச்சு கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அதை அவர் செய்யலை இதுதான் வித்தியாசம் பிசாசு உங்களுக்கு நயவஞ்சகமாய் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத கர்த்தரை துக்கப்படுத்துங்கிற வேத வசனத்திற்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கீழ்ப்படிய உங்களை வற்புறுத்தினாலும் அல்லது நயமாக பேசினாலும் கூட எந்த விதத்திலையும் அடிப்பணியாதீங்க அது அடிப்படையும் போது உங்களுக்கு என்ன இது சின்ன விஷயம் உங்களுக்கு தோணும் அது சின்ன விஷயம் கிடையாது பார்க்கறதுக்கு அது சின்ன விஷயம் அதனால் நீங்கள் இழந்து போகிற அதிகாரம் ஏராளம் பல நாட்கள் தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து ஆண்டவரோடு இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அதிகாரத்தை ஒரு நிமிஷத்தில் இழந்துருவீங்க யோசிச்சு பாருங்க ஒரு செகண்டில் இழந்துருவீங்க எப்போ நம்ம அவனுக்கு கீழ்படிக்கிறோமோ அப்போ அப்பொழுது அவன் நம்மேல் அதிகாரம் செலுத்துகிறவனை மாறிடுவான் ஏன்னா நம்ம மனதார கொ ஒப்பு கொடுக்குறோம் அவனுடைய ஆளுகைக்கு மனதார நம்ம கீழ்ப்படுகிறோம் அதனால அதிகாரம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அது கடன் கொடுக்கல அதனால இப்போ சொல்றேன் இயேசு கிறிஸ்து உடனே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரத்தை எந்த விதத்திலையும் பிசாசுகிட்ட இழந்தராதபடி அதிகாரத்தோடே கடைசி வரைக்கும் வாழுங்க அந்த அதிகாரத்தோடே நீங்கள் இயற்கையை கட்டுப்படுத்தலாம் அந்த அதிகாரத்தோட நீங்கள் வியாதியை கட்டுப்படுத்தலாம் அந்த அதிகாரத்தோட பிசாசின் கிரியைகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அந்த அதிகாரத்தோட எதையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சகலத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் ஆனால் அது அதிகாரத்திற்கு நீங்கள் அது இழந்து போகிறது ரொம்ப சுலபம் என்ன பிசாசினுடைய எந்த ஒரு காரியம் உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பான் ஒரு தப்பு காரியத்தை செய்யும்படி பேசிகிட்டே இருப்பான் வேண்டாத ஒன்று பார்க்குறதுக்கு வேண்டாத ஒன்று பேசுகிறதுக்கு வேண்டாத ஒன்று செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு வேண்டாத ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது உங்களை தூண்டிக்கிட்டே இருப்பான் அதுக்கு நீங்கள் எஸ்ன்னு சம்மதிச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாப்டர் க்ளோஸ் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சாதாரணமாக தான் தெரியும் ஏவால் செஞ்ச மாதிரி உங்களுக்கு சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் அதனுடைய இழப்பு ரொம்ப மோசமானது சாப்பிட்ட பழம் சாதாரணமானது தான் அதன் இழப்பு யோசிச்சு பாருங்கள் ஏதேன் தோட்டத்தின் மகிமை அது ஏசு கிறிசுக்கு கூட கிடைக்காத ஒரு மகிமையான ஒரு இடம் அது பூமியில் சொல்கிறேன் பூமியை பொறுத்த மட்டும் இல்லை சொல்கிறேன் அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு இடம் ஏ ஏதேன் தோட்டம் ஒரு செகண்டில் எடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு பழத்தை பறித்து சாப்பிட்ட ஒரே விஷயத்தினால அதனால் பிசாசுக்கு எந்த விஷயத்தில் கீழ்ப்படிய மாட்டேன்னு தெளிவாருங்க பாருங்க போல் ஆக மாட்டேன் சிம்சோன போல் ஆக மாட்டேன் வேதத்தில் எத்தனையோ பேர் அதிகாரத்தில் இழந்திருக்கிறாங்க அதே போல் ஆக மாட்டேன் நான் கடைசி வரைக்கும் என் கத்தருக்கு மாத்திரமே கீழ்ப்படிவேன் பிசாசுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்கிட்ட அன்பாக மனுஷர்கள் வந்து பேசினாலும் அந்த வார்த்தை ஆண்டவருக்கு ஏற்றதாக இருந்தால் கீழ்ப்படிவேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்ய சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அது எவ்வளவு அன்போடு சொன்னாலும் எவ்வளவு பிரியமானவர்கள் வந்து சொன்னாலும் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒருத்தர் சொல்லும்போது அதுக்கு நான் கீழ்படிய மாட்டேன் இதில் தெளிவாருங்க நிச்சயம் சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அதிகாரம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் அந்த அதிகாரத்தின் மூலம் நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருப்பீங்க ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க கர்த்தர் உங்கள் மேல் இருப்பார் தேவநாமம் மகிமைப்படும் ஜபிக்கலாம் அதிகாரம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையான அதிகாரத்தை கத்தர் தந்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்டு என்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாய் மாறினோமோ என்றைக்கு நம்முடைய பாவங்கள் இயேசு என நாமத்தில் மன்னிக்கப்பட்டதோ என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ அப்பொழுதே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம் பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் எப்படி ஆதாமும் ஏவாளும் பாவமில்லாத பரிசுத்த நிலைமையில் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்களோ அதே போல நாம் கத்தருக்கு முன்பாக நிற்கிற ஸ்தானத்தை நாம் அடைந்து விட்டோம் ஆனால் அதே ஆதாமும் ஏவாழும் புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் விளக்கின அந்த விருட்சத்தின் கனியை புசித்த பொழுது அவர்களால் கத்தருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஓடி ஒளிந்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஆண்டவரை கண்டு ஓடி ஒளியிற ஒரு நிலம தேவ மகிமை போயிடுச்சு ஏதேன் தோட்டத்தில் இருந்த வாழ்க்கை என்ன ஒரு மகிமையான வாழ்க்கை அது உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான வகைகள் எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ளேயே இருக்குது தோட்டத்துக்குள்ளே நாலு நதிகள் ஓடுது பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சுற்றி விளையாடுது காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாம் அவங்ககிட்ட ஒரு பூனையை போல் நாய்க்குட்டியைப் போல் ஓடி விளையாடுது என்ன ஒரு வாழ்க்கை அது என்ன ஒரு மகிமையான வாழ்க்கை சகலத்தையும் ஆண்டு கொண்டு ஒரு ராஜா மாதிரி வாழ்கிற வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை ஒரு ராஜா மாதிரி வாழ்கிற வாழ்க்கை ராஜாவாகவே கற்று நகளை வச்சார் படைத்த உடனே சகலத்தை மாண்டு கொள்ளுங்கள் இத்தனை ஆசீர்வாதங்களை சிம்பிளாக ஒரே ஒரு கனியை பறித்து புசித்ததன் மூலமாக இழந்து போயிட்டாங்களே எவ்வளவு பெரிய ஒரு இழப்பை ஒரு சின்ன விஷயத்தில் இழந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன பாவம் பெரிய இழப்பை நமக்கு ஏற்படுத்தும் நல்லா பாருங்க ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை பொழுது ஏவாள் அதை பறித்து புசிக்கும் போது அவளுக்கு அது சாதாரண விஷயம் தான் ஏன்னா டெய்லி ஒவ்வொரு மரத்துலேருந்து பழத்தை பறித்து புசிக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த மரத்துலேருந்து பறித்து புசிச்சுட்டா அவ்வளோதான் விஷயம் அது அவளுக்கு டெய்லி நடக்கிற விஷயம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஃபஸ்ட் டைம் இதிலேருந்து எடுத்துட்டா அவ்வளோதான் ஆனால் அதுவே அவளுடைய வாழ்க்கையிலே லாஸ்ட் டைமாக அந்த ஏதே தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நிலமையாக மாறும்னு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் சின்ன பாவம் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் உங்கள் அதிகாரம் முழுவதையும் பிசாசுகையில் விட்டுவிடக்கூடிய நிலைமைக்குள் தள்ளிடும் அதே போல தான் பிசாசு ஏசு கிறிசுவின் இடத்துல வந்தான் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் சின்ன விஷயம்தான் ஏசு கிறிசுக்கும் கல் அப்பமாக மாற்றி சாப்பிட்றதுன்றது ஏசு கிறிசுவுக்கு ரொம்ப சின்ன விஷயந்தான் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவருக்கு ஒரு கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடுவது ஈஸியான விஷயம் ஏசு கிறிஸ்துவினால் செய்ய முடியும் ஆனால் அவர் செய்ய மாட்டேன்ட்டார் விசாஸ் உங்களுக்கு கீழ்படிய சொல்கிற எல்லா காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் வேண்டாத ஒன்றை பாரு வேண்டாத ஒன்று பேசு வேண்டாத ஒன்று செய் அவன் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களால் செய்ய தான் அவன் சொல்லுமா ஆனால் நீங்கள் செய்கிறது சின்ன விஷயம் போல தான் தெரியும் ஆனால் அதனுடைய இழப்பு ரொம்ப மோசமாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை ஆளுமையை ஒரு செகண்டில் இழந்துடுவீங்க தேவப்பிள்ளையே உங்களை ஆண்டவருக்கு முற்றிலும் கீழ்படியை வைத்து அந்த கீழ்ப்படிதலை கடைசி மூச்சு வரைக்கும் காத்து கொள்ளுங்கள் அதிகாரமுள்ளவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து அதிகாரமுள்ளவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகத்துக்கு போகணும் இயேசு அதிகாரமுள்ளவராகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து அதிகாரம் உள்ளவராகவே அவர் பரமேறி போனார் அதை தான் நம்ம செய்யணும் ஆதாம் ஏவாளைப் போல் ஆயிடக்கூடாது ஏசு கிறிஸ்துவைப் போல நம்ம மாறணும் அதுதான் ஆண்டவருடைய திட்டம் எவ்வளவு பெரிய ஒரு கிருமை ஆண்டவரிடத்தில் தீர்மானம் பண்ணும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான அதிகாரத்தை என் வாழ்நாளெல்லாம் நான் காத்து கொள்வதற்கு நான் என்றைக்குமே உமக்கு மாத்திரமே கீழ்பணிந்து வாடுகிற வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா எந்த இடத்திலையும் பிசாசுக்கு நான் எந்த சின்ன விஷயத்திலும் கீழ்ப்பணிந்து விடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க நான் உணர்வில்லாமல் சிம்சோனை போல ஆயிடக்கூடாது ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது என்னை காத்து கொள்ளுங்க நடத்துங்க அப்பா கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே ஆமேன்